அனைவருக்கும் வணக்கம். இந்த தும்டிக்கான்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அந்த பதிவு போட்டிருந்தேன். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக மிதுங்கங்காய், சுங்கங்காய், திருநெல்வேலியில் முருங்கைக்காயின்னு சொல்லுவாங்களாம், அதாங்க தும்டி. இது காயாக இருக்குது இப்போ தும்டி பழம், இது நல்லா பழுக்குங்க, சாப்பிட்லாம். நிறையா பேர் சில பதிவுலாம் போட்டிருந்தாங்க, இது சக்கரை வியாதிக்கு நல்லது அப்படி இருந்தாங்க. பாருங்க, இதுதான் தும்டி செடி, தும்டி பழம். இது சாப்பிடலாங்க, அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, நல்லா இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்குங்க. எங்கள் கம்மாங்காட்டில் இந்த தும்டி, இதான் தும்டி செடிங்க, பார்க்குறதுக்கு வெள்ளி செடி மாதிரியே இருக்கும். இதை அரிஞ்சு பத்தை போட்டு சாப்பிடுவோம், சாப்பிட்லாம். இது நிறைய பேருக்கு தெரியும், கிராமத்தில் இருக்கவங்க தெரியும், ஆனால் சிட்டியில் இருக்கவங்களாம், இந்த மாதிரி நகரத்தில் இருக்கவங்களாம் இந்த செடியை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைங்க. சத்து பற்றாக்குறதுனால ரொம்ப சின்ன சைஸ், சின்னதாக இருக்குங்க, நல்லா பெருசாகவும் இருக்குங்க. பார்க்கறதுக்கு கோவக்காய் மாதிரி தான் இருக்கும். தர்பூசணியில் இதே பெருசாக இருந்தால் தர்பூசணி, தர்பூசணி செடி இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. நன்றிங்க.